அப்பா வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவர் எனக்கு தெம்பாயிச்சிரா அப்போ கொஞ்சம் வயசு அவருக்கு 82 வயசு ஆகுது அவரை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் அப்பா உங்கள் பையனுடைய உழைப்பில் பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரும் இந்த படம் பார்த்தா. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே நாளில் ஒரு நீதி கிடச்சிருக்குன்றத ஒரு ஆதாரமாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம அவதார் 2 விஷயங்களுக்காகவோ நம்ம சைடு இதுதான். ரொம்ப வருஷம் நம்ம படமே பார்க்கல, அப்படி தான் பையனுக்காக வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. சென்டிமெண்ட் தான் படம் ஃபுல்லாமே, சென்டிமெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகிற சீன் தான் இது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் யாருன்னா பார்க்கலன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மதுரை சென்ட்ரல் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரபு சாலமன் அவர்களுடைய இயக்கத்தில் செம்பி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. படம் நல்லாயிருக்கு, நல்லா சென்டிமெண்டலாக எடுத்திருக்காங்க. மைனா மாதிரி கான்செப்ட் மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கோம். கோவை சரளா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு ஆசம் நல்லா நடிச்சிருக்காங்க. குட், நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்க படம், குட். இதை வந்து கேர்ள்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. ஃபோக்ஸ் ஆக்ட் வச்சு விஷுவலாக நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காங்க, சூப்பராக இருந்தது. ஆமாம், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஆ, செம்மையாக இருந்தது, நல்லா ஓடும் படம். சரி, தேங்க்ஸ். ஒரு தடவை பார்க்கலாம், ப்ரொமோஷன்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். சின்ன பிள்ளை காண்டி பார்க்கலாம். அஸ்வின் வந்து நல்லா பண்ணியிருந்தார், நல்லா செட்டில்டு ஆக்ட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு படம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு படம், நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறேன் இந்த படத்தில். இயக்குனர் பிரபுசாலமன் அப்படிங்கிற மிகச்சிறந்த இயக்குனருடைய ஒரு படைப்பு. கூடவே பார்த்தீங்கன்னா ஜாம்பான்கள், கோவை சரளாம்மா, தம்பி ராமையானே, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அஸ்வின், ஸோ இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய டீமு. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ தான் சினிமாவில் இதுதான் முதல் படி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னுடைய முதல் படம் இது. ஸோ இவங்களோட ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சதால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓவரால் ஒரு ஃபேமிலியாக என் குடும்பத்தை வந்து கூப்பிட்டு வந்து நான் படம் பார்த்துருக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. போஸ்கோ ஆய்க்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி தேவைன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மணி படம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மணி படத்தை பார்த்து நாளைக்கு வர சைல்டை எப்படி வளர்க்கணுன்றதை தெளிவாக சொல்லி கொடுப்போம். அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஆக்டிங் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்டிமெண்ட் தான் படம் ஃபுல்லாமே, சென்டிமெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகிற சீன் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம் பார்க்குறதுக்கு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் யாருன்னா பார்க்கலன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு படம். இவ்வளோ படத்துலேயும் அவங்க இந்த படத்தில் ரொம்ப அவங்களுடைய பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரும் இந்த படம் பார்த்தா. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே நாளில் ஒரு நீதி கிடச்சிருக்குன்றத ஒரு ஆதாரமாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம படமே செம்மையாக இருக்குது. விஷுவலாக பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம அந்த காடுகள் கொடைக்கல், நாங்கள் அந்த ஏரியா தான், தேனி சைடு தான். பயங்கரமான ஒரு விஷுவல், நீங்கள் விஷுவலுக்காகவே பார்க்கலாம். எப்படி நம்ம அவதார் 2 விஷுவலுக்காகவோ நம்ம சைடு இது தான் சூப்பராக இருக்குது. அண்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜஸ்டிஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஒரே நாள் அந்த ட்ராவல் நல்லா காட்டியிருக்கிறாங்க. ஆக்டிங்லாம் வேறு லெவல். கோவைசரளாவும் அந்த சின்ன பாப்பா செம்மையாக நடிச்சிருக்காங்க. இல்லை, எந்த அளவு சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து மீடியாவில் போகும்போது ஆனான்னு சொன்னவரே எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து, எப்பா நான் அந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எங்கள் அப்பா சொன்னது விஷயந்தான். எங்கள் அப்பாவை காணும், அப்பாவை கூட. அப்பா வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவர் எனக்கு தெம்பாயிச்சிரா அப்போ கொஞ்சம் வயசு அவருக்கு 82 வயசு ஆகுது அவரை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். அப்பா உங்கள் பையனுடைய உழைப்பில் பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப வருஷம் நம்ம படமே பார்க்கல, அப்படி தான் பையனுக்காக வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு ஐட்டமும் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே பேச முடியல. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. டிவிலாம் நிறைய பார்த்துருக்கோம். ரெடிமிர்ச்சிலேருந்து ரெடிமிர்ச்சியில் வந்து நியூஸ் எல்லாம் வாசிப்பாப்பா, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி கட்டாயம் பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி கட்டாயம் வந்துட்டாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு என்னென்னா டோட்டல் டீம் எல்லாருமே இதுக்காக மெனக்கிட்டு இருக்காங்க. படமாக பார்க்கும்போது கூட அது தெரியல. நான் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 55 நாட்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பயணம் செஞ்சுருக்கிறோம் மலைகளில். ஏகப்பட்ட ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு க்ரெடிட்னா டைரக்டர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கோவை சரளாம்மா,
அப்புறம் தம்பி ராமேன் எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயம், இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ளிப்பு பஸ்ஸில் இருந்து தவும்போது விழுந்த சீனு, ஸோ அதில் எங்கள் ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர் தான் அவருக்கு பயங்கர எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். எல்லாருமே எனக்கு அந்த சின்ன விஷயந்தான் படத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காட்டினாலும் அதுக்காக மெனக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் அவங்க ஆக்டிங்லாம் வேறு இல்லை, அவார்டே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes அவங்கள மட்டும் தான் ஃபுல் கேமரா ஃபோக்கஸ் சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது நம்மையே நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கும்ல, ஒரு படத்துக்காக இல்லாமல் நம்ம கூட ஒரு ஆயா ஒரு ஆட்சி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாப்பா கூட என்ஜாய் பண்ணலாம். நல்லா பார்த்து நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. இதுவரைக்கும் இல்லாமல் புதுசாக டிஃப்ரெண்ட் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அஸ்வின் சார் சரி, ஆண்ட்ரூ சார் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பஸ் சீன்லாம், பஸ் டு பஸ் சேஞ்ச் சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செம்பி படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் உங்கள் விஜய் விஸ்வா, டாடா, பாய்.